இவங்க வேற உட்கார்ந்திருக்காங்க. இந்த லாக் டவுன்ல எங்க போயிட்டு வர நீ? இந்த புக்க வாங்க தான் போனேன். இதுல என்ன போட்டிருக்கோ அத அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். அப்படியா? அப்படி என்ன போட்டிருக்க அந்த புக்ல? படி. கர்ப்ப காலத்தில் மனவியின் மனம் அறிந்து அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். ஏங்க அன்பா தான இருக்கேன். இல்ல. ஏய் சும்மா சொன்னேன்டா. நீ ரொம்ப ரொம்ப என்கிட்ட அன்பா இருக்க. வீட்டு வேலையின் போது மனைவிக்கு உதவியாக இருக்க வேண்டும். ஏங்க நான் உங்களுக்கு உதவியா தான இருக்கேன். என்ன எங்கடா வேலை செய்ய சொல்ற? புக்லயாவது வேற உதவியா இருக்கணும்னு தான் போட்டிருக்கு. ஆனா நஜத்ல எல்லா வேலையும் நீ தானே செய்ற. அப்ப ஓகே வைப்பங்க. நீங்க இனிமேட்டு தொடப்பத்தை எடுத்து கொடுங்க, நான் கூட்டுறேன். நீங்க பாத்திரத்தை எடுத்து கொடுங்க, நான் வேலைக்கு வச்சிடறேன். எடுத்து கொடுக்கறது தொட்டு கொடுக்கறதெல்லாம் ஒரு வேலை பாரு. ஏங்க நீங்க என்னோட எஜமானி, நான் எப்படி உங்களை வேலை வாங்க முடியும்? ஏ எஜமானிய வேற மாதிரி பாத்துப்பேன். இதெல்லாம் கரெக்டா போட்டாதான் கோல்ட் பிடிக்காம இருக்கும். பாக்கெட்ல 10 பைசா கிடையாது, 200 ரூபீஸ் தேவைப்படுறது. என்ன பண்ணலாம்? மச்சான ஃபோன் பண்ணுவோம், கண்டிப்பா அவன் வச்சிருப்பான். ஏய் சொல்றா பார்த்தா. மச்சான் போன சீன்ல உன் வைஃப் தலைமுடிக்கு தூபம் போட்டிருந்த போல. ஏய் ஆமாடா, எப்படி கண்டுபிடிச்ச? கிடையாது. அம்மா உனக்கு எவ்வளவுடா பணம் வேணும்? ஒன்லி 200 ரூபீஸ் ரா. ஏண்டா 200 தான்டா, அத நான் தரேன், வந்து வாங்கிட்டு போ. அவ்வளவுதானா? சரி வர வர. என்ன லைட்டா திட்டுறீங்க? வாண்டா இன்னும் எக்ஸ்ட்ரா திட்டிருந்தா 1000 ரூபாய் தந்துருக்கணும். சரி நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். வைஃப்ங்க இத குடிங்க. வேண்டாம், கொஞ்சம் குடிங்க, போறது தானே. ஆமா நல்லா இருக்கீங்களாப்பா? ஆ நல்லா இருக்கம்மா. சரி நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருங்க, இதோ வர. ஆ சரிமா குடிங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்கு, குடிங்க. தம்பி கிச்சன்ல இட்லி சாம்பார் ரெண்டு வகை சட்னி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்களே, அப்ப நான் என்ன பண்றது? அது ஒண்ணும் இல்லைங்கம்மா, காலையிலேயே அவங்க எழுந்திருச்ச உடனே பசிக்குன்னு சொல்லி எல்லாமே நானே செஞ்சு வச்சிட்டேன். ஏன்னா நேத்து நைட்டு வேற சரியா சாப்பிடல, அதனாலதான்மா. இப்படி நீங்களே எல்லாத்தையும் செஞ்சு வச்சா நான் பாத்துட்டு போகவாப்பா வந்தேன். இப்படிதாம்மா, முந்திரி கொட்டை மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பான். தும்பனா கூட உடனே டாக்டருக்கு போன் பண்ணிடுறாமா. தம்பி எங்க காலத்துல 10-12 பிள்ளைங்க நாங்க பெத்துக்கிட்டோம், ஒரு ஆபரேஷன் உண்டா? இப்போ கட்டு கட்ட பணத்தை கொடுத்தாலும் கத்தி வச்சாதான் குழந்தையே பிறக்குது. எங்க ஆட்டுக்கல்லு, உரலு, அம்மிக்கல்லு, துணி துவைக்கிற கல்லு எல்லாம் போய் இந்த மிஷினு வந்ததுனால பெண்களோட உடம்பே போயிடுச்சுப்பா. மாமா மாமா,
வைஃப் முன்னாடி அத என்ன கத்தி அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? பயப்படுவாங்கல? அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நாளையில இருந்து நானே எல்லா வேலையும் பார்க்கலான் இருக்கேன். தம்பி, உன்ன மாதிரி ஒரு புள்ள கிடைக்க நான் ரொம்ப பாக்கி செஞ்சிருக்கேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன், நாளைக்கு வரேன். தாய் இல்லாமல் நான் இல்லை. மாமி, என்னடா அர்ஜென்ட்டா ஒரு 200 ரூபீஸ் வேணும். இப்பதானே ஒரு நல்ல புள்ளைய பாத்துட்டு வந்திருக்கேன். அப்ப நான் என்ன கரவே புள்ள சொன்னேன், 200 ரூபாய் கேட்டது இவ்வளவு டைல. ஏய், நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா. நீ கூட தான் 2000 ரூபாய்க்கு மூஞ்சில மேக்கப் பண்ணி போட்டிருக்கேன். நான் 200 ரூபாய் கேட்டதுக்கு என்னால இப்படி திட்டே இருக்கீங்க? டேய், என்ன நினைச்சிருக்கீங்க? ஏய், அவ்வளவுதான். எங்க இதுக்கு முன்னாடி இந்த மேக்கப் போர்டு எல்லாம் யார் போட்டு இருந்தாங்க தெரியுங்களா? எனக்கு எப்படிங்க தெரியும்? போட்டோ உங்களுக்கு தானே தெரியும். லிப்ஸ்டிக் தலைவா, இத வந்துட்ட தலைவா. தலைவா, நீங்களா பேசுறது? ஹலோ பிரதர், பாப்பா பார்க்கல, ஆனா நான் பார்க்கற மாதிரி பண்ணிடுறதப்பா. ஐயோ, உண்மையிலே நீங்க தானா தலைவா? ஆமா, என்ன செவுத்துல மாட்டி வச்சுட்டு என்ன விளையாடா பாத்துக்கிட்டு இருக்க? தலைவா, நீங்க மட்டும் முத்து படத்துல மீனா மேடம்ட இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தான் கேக்கலையா? அது மாதிரி என் வைஃப்ங்கள்ட்ட நான் கேட்டேன். நான் ஒரு தலைவன் தான், நான் கேட்டேன், ஆனா நீ சும்மா சும்மா கேட்டுட்டு இருக்கியே. தலைவா, நீங்க முத்து படத்துல மீனா மேடம் மேல வச்சு பாசத்தை விட என் ஒய்ஃப் மேல லட்சம் கோடி பாசம் நான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, சும்மா தான் கேட்டேன். ஜமாய்க்கண்ணா, ஜமாய் ஜமாய். தேங்க்யூ தலைவா. என்ன தனியா பேசிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லைங்க, தலைவர் சும்மா என்னை கலாய்ச்சாரு, அதனாலதான். தலைவர் கலாச்சாரா? என்ன போட்டோ எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி சூப்பரான அண்ட் ஆல்சோ உங்களோட பிஸ்னஸ் நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கு நம்பர், கால் பண்ணுங்க. சீக்கிரமே உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றோம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, பை பை. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த மறக்காம அந்த பெல் பட்டன் வச்சு ஓகே பண்ணுங்க. அப்படி கீழே கமெண்ட் இருக்கு, அது ஓகே எல்லாரும் கேட்டா அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.